ஆஸ் அ விஜய் ஃபேனாகவும் சொல்கிறேன், சினிமா ஃபேனாகவும் சொல்கிறேன், அந்த மனுஷன் வந்துட்டு பீப்புள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ மக்களுக்காக ஒன்று செய்ய போகிறாரு, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு மனுஷன் வந்துட்டு 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு அதை வந்துட்டு நான் மக்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன், நான் ஏதாவது புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நாட்டுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் சரி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவர் இன்னும் ஒரு படம் தான் நடிக்கிறாரும் போது அதுக்கு நம்ம வரவேற்போம். த்ரிஷா அவங்களும் ஒரு டான்ஸ் ஆடினா அது நல்லா இருக்குது. விஜயகாந்த் அது செமையா இருந்தது, ஃபர்ஸ்ட் கேப்டன் தான் என்ட்ரி அதுவே நல்லா இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியில எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பராக பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கேப்டனை ஒரு சீன் காமிச்சிருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் இந்த டோப்பா மட்டும் கைட்டாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், அவர் நல்லா காட்டியிருக்கலாம், அது மட்டும் பரவாயில்ல. படம் சூப்பராக பார்க்கலாம். படம் ஓகே, டைட்டில் வேற வச்சிருக்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் சிஎஸ்கே இது அல்டிமேட், சூப்பர், செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நான் டை ஹார்ட் விஜய் ஃபேன், செம்மையா இருந்துச்சு. எல்லாமே தளபதி ஸ்க்ரீனில் வந்தாலே வரல, இளைய தளபதி, தளபதினாலே கெத்து தானே, இதில் என்ன வில்லனி. ஆனால் அருமையான படம் தான். விஜயை பற்றி சொல்றது, விஜயை பற்றி சொல்கிறது எதுவுமே இல்லையல்ல. நாளைய தலைவர், மக்களுடைய முதல்வர், சிஎம், நல்ல படம். விஜய் இன்னும் ஃபீல்டே இருந்திருக்கலாம், ஃபீல்டை விட்டு போகிறது வந்து, நான் வந்து விஜயோடய ஃபேன், எப்படின்னா ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. விஜய் சார் நீங்கள் ஃபீல்டில் இருந்துட்டு அரசியல் போங்க, தயவு செய்து அரசியல்னு சொல்லிட்டு மக்கள் நல்லா செய்கிறீங்க, சினி ஃபீல்டில் இருந்து மக்கள் செய்யுங்க, அதை எதிர்பார்க்குறேன். சூப்பர் ஹிட்டுங்க, எல்லாமே பிடிச்சிருந்தது படம். ஆ சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே ட்விஸ்டாக நிறைய இருந்தது, நிறைய ஹீரோஸ் இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. ஆ எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்துச்சு, சூப்பராக. ஆ ஆமாம், அதுவும் சூப்பராக இருந்தது, செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு, கதை போனதே தெரியல, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ரெண்டு விஜய் சேமா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பரா. விஜய் அங்கிள் சூப்பர், சாங் நல்லா இருந்துச்சு, வைஸ் நல்லா இருந்துச்சு, விஜய் அங்கிள் சூப்பர் நடிச்சாரு. இஷா தளபதி வேற லெவலு, ரெண்டு தளபதியுமே சூப்பர், இளைய தளபதி ரெண்டுமே. அவர் சிவகார்த்திகேயன் சார் வரும்போது மேட்சிங்காக இருக்குது, இனிமேல் நீங்கள் அரசியல் போயிடுங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இருக்குது. யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு, நல்லா ஒரு ஃபேமிலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், இல்லை ரொம்ப நல்லா இருக்குது. ரிவ்யூஸ் பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது வந்து அப்போ தான் அவங்க ஃபேமஸ் ஆகலன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குங்க, 8.5 தரேன் நான். ப்ரோ செமையாக இருந்தது ப்ரோ, அஞ்சாவது டைம் பார்க்குறேன், ஒன்லி ஃபார் தளபதி, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்றும் இல்லை ப்ரோ, தளபதியால் தான் ஒரு படம் தான் என்ன பண்ண போகிறாரு, அதனால தான் மெயின் ரீசனு. நாங்கள் வந்துட்டு ஃப்ளெக்ஸெல்லாம் அடிச்சிருக்கோம், அதனால் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். நிறையா சீன்ஸுமே வந்துட்டு இன்னும் வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் இதுவே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. இசிஜி மாதிரி தான் போயிட்டு வருது, ஆனால் லாஸ்ட் 30 மினிட்ஸு செமையாக இருந்தது, சூப்பராக. சி ப்ரோ சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும், ஆஸ் அ விஜய் ஃபேனாகவும் சொல்கிறேன், சினிமா ஃபேனாகவும் சொல்கிறேன், அந்த மனுஷன் வந்துட்டு பீப்புள் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாரு, இப்போ மக்களுக்காக ஒன்று செய்ய போகிறாரு, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு மனுஷன் வந்துட்டு 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு அதை வந்துட்டு நான் மக்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன், நான் ஏதாவது புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நாட்டுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் சரி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவர் இன்னும் ஒரு படம் தான் நடிக்கிறாரும் போது அதுக்கு நம்ம வரவேற்போம். நல்லா இருந்தது. எஸ்கே ஒரு டைலாக் சொன்னார், அது வந்துட்டு சைக்கலாஜிக்கலாக வேறு மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆச்சு எனக்கெல்லாம், நல்லா இருந்தது. பயங்கரமாக இருக்குண்ணா விஜய், எல்லாரும் நல்லா ஆக்டிங், எல்லா இதையும் கொண்டு வந்திருக்காங்க, உள்ள சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆ சூப்பராக இருக்குண்ணா, எல்லாமே செம்மையாக இருக்கும். ரெண்டு வாட்டி பார்த்தேன், ரெண்டு வாட்டி சூப்பர், அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். தளபதி வெரி சூப்பர், அவருடைய பைக் மாசான சீன், ரொம்ப அழகாக பைக் ஓட்டினார் அவர், வந்து ரொம்ப பண்ணார், அடுத்து வெயிட்டிங். ரொம்ப சின்சியர், ரொம்ப சூப்பர், நல்லா இல்லாம் கிடையாது, சூப்பர், 100% சூப்பர், நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தளபதி தான், இளைய தளபதி தான் என்றைக்கும். சூப்பராக இருக்கும் படம், நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு விஜய், நடிப்பு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருந்தது, டபுள் ஆக்ஷன் சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக எதுவும் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க சார், எல்லாத்தையும் நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல. இப்போது ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணத்தில் வந்து பிரியாணி சாப்பிட வராங்க, சில பேர் சொல்லுவாங்க சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, இது சொல்லுவாங்க. அது மாதிரி தான் சில பேருடைய கருத்துக்கள் நம்ம கேட்க முடியாதுல்ல. பிடிச்சவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காதவங்களை பற்றி நம்ம கருத்துக்கு சொல்ல விரும்பலை, ஏன்னா நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி கோட் படம் என்பது ஒரு விஜய் ஒரு கோட் என்பதில் விஜய் நாளைய அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வரும். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கலாம்.
விஜயகாந்த் நல்லா இருக்கு, விஜய் சூப்பரா பண்ணிருந்தார். படம் சூப்பர் சார். விஜயோட ஆக்டிங் செமையா இருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். படம் சூப்பரா இருக்கு சார். விஜய் அங்கிள் நல்லா நடிச்சிருக்காரு சார். விஜய் அங்கிள் நல்லா நடிச்சிருக்காரு. செமையா இருக்கு சார். நல்லா இருக்கு. தளபதி படம் பிடிக்கும் தான். செகண்ட் டைம் பாக்குற படம் போர்லாம் இல்லைண்ணா, நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்த படம், நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. ஹீரோ வந்து வந்து அடிச்சது சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் படம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். நான் வந்து விஜயோட ஃபேனு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தளபதி ஓகே, இளைய தளபதி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்கு. எனக்கு ஒரு இறைச்சலா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி தளபதி, ரெண்டு தளபதிக்குமே சீன்ஸ் வர்றது எல்லாமே என்ஜாயபிளாக இருக்குது. அண்ட் எதுவுமே ரிவ்யூலாம் பார்க்காம வந்தேன், அதனால் இந்த குட்டி இது வந்து வர்றது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது, என்ஜாயபிளாக இருந்தது. உண்மையிலே அந்த பையன் செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு போய் என்ஜாயபிளாக இருந்தது. வசனம் எல்லாமே சூப்பர். இன்றைக்கி தான் டிக்கெட் கிடச்சிது, மூணு நாளில் டிக்கெட்டே கிடைக்கல. மோகன் சாருக்கு அவ்வளோ எடுப்படலை. இவர் பிரபுதேவா அது நல்லா இருக்குது. அவரும் ரெண்டாவது வில்லன்ல, அவரே ஃபஸ்ட் வில்லனாக போட்டிருக்கலாம். அவருக்கு மோகன் சாருக்கு வந்து அந்த குழந்தை முகம் அப்படியே தான் இருக்குது. குரலாவது ஒரு வில்லனுக்கு மாற்றி கொடுத்துருக்கான். அவரோட குரலுமே ஹீரோயிக்காக இருக்குது, முகமுமே அப்படியே நமக்கு அவருக்கு வில்லன் வரல. அதுதான் விஜய் வந்து அது வந்து என்ஜாயபிளாக தான் இருக்குது. நான் கடைசி வரைக்கும் இந்த சின்ன விஜய் வந்து திருந்திடுவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸில் ஒரு ஸ்பாய்லர் ஆகிடும். கிளைமேக்ஸில் ஒரு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் சின்ன பிட்டு மாதிரி போடுறாங்க, அது மேபி லீடிங் போல் இருக்குது நெக்ஸ்ட் இதுக்கு. சூப்பர், நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியாக வரலாம்.